மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈசலும் புற்றும் அப்படின்ற பாட தலைப்புக்கு கீழே தான் வந்து நம்ம வந்து ஒரு பாடம் படிக்க போறோம். இப்போ இதுல வந்து என்ன கதை, இந்த கதையில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். கரையான்கள் ஒன்று சேர்ந்து பல நாட்கள் உழைத்து ஒரு நல்ல வீட்டை கட்டி முடித்தன. அப்ப கரையான்கள் எல்லாம் வந்து சேர்ந்து உழைத்து ஒரு வீடு ஒன்று வந்து கட்டி முடித்திருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு பல வாயில்கள் அமைத்தன. கோபுரம் போன்றிருந்த அந்த வீட்டின் வாயில்கள் வானை நோக்கி அங்காத்திருந்தன. சில வாயில்கள் நிலத்திலும் அமைந்திருந்தன. வீட்டின் உள்ளே சிறியதும் பெரியதுமான பல அறைகள் இருந்தன. இப்ப இதுல வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் வந்து இந்த கரையான்கள் எல்லாமே இணைந்து வந்து ஒரு பெரிய வீடு ஒண்ணு கட்டி முடித்திருக்கிறாங்க. அந்த வீடு வந்து வீட்டுக்கு வந்து பல வாயில்கள் வந்து காணப்படுது. வாயில்கள்னு சொன்னா வாசல், பல வாசல்கள் வந்து காணப்பட்டிருக்குது. கோபுரம் போன்றிருந்த அந்த வீடு, அப்ப அந்த வீடு வந்து எப்படி அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கோபுரம் போன்று வந்த அந்த வீடை வந்து அமைத்து இருக்கிறாங்க. வீட்டின் வாயில்கள் வானை நோக்கி அங்காத்திருந்தன. அப்ப அதனுடைய வாயில், அதாவது வாசல் வந்து வானை நோக்கி வந்து காணப்படுற வகையில வந்து அந்த கரையான்கள் வந்து அமைத்து இருக்குது. சில வாயில்கள் நிலத்திலும் அமைந்திருந்தன. அப்ப சில வாசல்கள் வந்து வானை நோக்கி காணப்பட்ட அதே வேளையில சில வாசல்கள் வந்து நிலத்தை வந்து பார்க்கக்கூடிய வகையிலையும் வந்து அந்த கரையான்கள் வந்து அமைத்து இருக்குறாங்க. வீட்டின் உள்ளே சிறியதும் பெரியதுமான பல அறைகள் இருந்தன. அப்ப அந்த வீட்டு உள்ளுக்கு, அந்த கரையான் அந்த புற்று உள்ளுக்கு வந்து நிறைய அறைகள் வந்து காணப்பட்டிருக்கதாகவும் வந்து குறிப்பிடுறாங்க. கரையான்கள் அந்த வீட்டில் வாழ்ந்தன, முட்டையிட்டன, குஞ்சு பொறித்தன. இவ்வாறு சில கரையான்கள் பரவலாக பெருகின. அப்ப அந்த கரையான்கள் வந்து அந்த வீட்டை அமைத்த அந்த வீட்டுக்குள்ள வந்து வசிச்சிருக்குது. இதே நேரம் இங்க வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டிருந்திருக்குது. இவ்வாறு சில கரையான்கள் பரவலாக பெருகின. அப்ப இவ்வாறு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த கரையான்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக வந்து காணப்பட்டிருக்குது. வேலை செய்யாமல் நீண்ட நாட்கள் உண்டு கொழுத்த கரையான்கள் பலவற்றிற்கு சிறகுகள் முளைத்தன. அப்ப கரையான்களுக்கு வந்து வேற வேலை எதுவுமே இல்லை. அப்ப தாங்கள் வந்து நிறைய குஞ்சுகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு நல்ல உணவெல்லாம் உண்டு சாப்பிட்டு கொழுத்து போய் வந்து இருந்திருக்குது. இந்த நேரத்துல சில கரையான்களுக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, சிறகுகள் வந்து முளைத்து இருந்திருக்குது. அவை ஈசல்கள் என அழைக்கப்பட்டன. அப்ப அங்க இருந்த எல்லா கரையான்களுக்குமே வந்து இந்த சிறகு வந்து வளரல. அப்படி சிறகு வளர்ந்த அந்த கரையான்களை வந்து ஈசல் அப்படின்ற பெயர் கொண்டுதான் வந்து அழைத்து இருக்கிறாங்க. அந்த சிறகு முளைத்த கரையான்கள் தம்மை ஆள்பவராக நினைத்தன. சிறகு முளைக்காத கரையான்களை அடிமைகளாக நடத்தின. அப்ப எல்லாமே வந்து ஒரே நேரத்துலதான் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறுத்திருக்குது. ஆனா சிலதுல வந்து சாப்பிட்டு கொளுத்ததுல வந்து சிலதுக்கு தான் வந்து சிறகுகள் வந்து வளர்ந்துருக்குது. இவ்வாறு சிறகு வளர்ந்த அந்த ஈசல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, தான் பெரியாக்கள் அப்படின்னும் தங்களுக்கு கீழே அந்த சிறகு முளைக்காதவர்கள் வந்து தங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அந்த ஈசல் வந்து நினைத்து கொண்டிருக்குது. ஈசல்கள் கரையான்களிடம் வேலை வாங்கின. அவை உழைக்காது உண்டு மேலும் மேலும் கொளுத்தன. இதனால் துன்பப்பட்ட கரையான்கள் கிளர்ந்து எழுந்தன. அப்ப அந்த சிறகு முளைக்காத அந்த கரையான்களுக்கு, அந்த கரையான்களை ஈசல் என்ன செய்துன்னு சொன்னா, தங்களுக்கு அடிமையாக வந்து வைத்திருக்குது. இவ்வாறு அடிமையாக வச்சு என்ன செய்துன்னா, தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த அடிமைகளை வந்து அனுப்பி அவர்கள் மூலம் வந்து தங்கள் வந்து நல்லா உணவை வந்து பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் வந்து என்ன கொளுத்து அவர்களுக்கு வந்து இவர்கள் உயர்ந்தவர்களாகவும், அதே மாதிரி கரையான்கள் வந்து கரையான்களை அடிமையாகவும் வந்து
வைத்து கொண்டிருந்திருக்குது. நீங்களும் நாங்களும் ஒரே இனம். அப்ப இந்த நேரம் தாங்கள் வந்து எவ்வளவு காலத்துக்கு தான் அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கரையான்கள் என்ன செய்து அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களும் வந்து தங்களினுடைய ஒளியை வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்களும் நாங்களும் வந்து ஒரே இனம். அதாவது கரையான் வந்து ஈசலை பார்த்து சொல்லுது, நீங்களும் நாங்களும் வந்து ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. சிறகு முளைத்து விட்டால் நீங்கள் பெரியவர்களா என்று கேட்டன. அப்ப நீங்களும் நாங்களும் வந்து ஒரே இன. இவ்வாறு உங்களுக்கு சிறகுகள் வந்து முளைச்சிருச்சு, சிறகுகள் முளைத்தால் நீங்கள் பெரியவர்களாகி விடுவீர்களா அப்படின்னு சொல்லி அந்த ஈசலை பார்த்து கரையான்கள் வந்து கேக்குது. இதை கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்கள் அடிமைகள், சொன்னதை செய்யுங்கள் என்று ஈசல்கள் கரையான்களை அடக்கின. அப்ப இவ்வாறு அந்த கரையான்கள் கேட்க அதை வந்து ஈசல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த மாதிரி கேள்விகளை வந்து நீங்க எங்ககிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, எங்களுக்கு எப்பவும் நீங்கள் வந்து அடிமைகள் தான், நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஈசல்கள் வந்து கரையானை பார்த்து வந்து குறிப்பிடுது. உரிமை கேட்ட கரையான்கள் நாள்தோறும் ஈசல்களால் கடித்து குதரப்பட்டன. அப்ப இவ்வாறு வந்து அவர்கள் அந்த தங்களினுடைய கேள்வியை வந்து கேட்கணும் அப்படின்னு இந்த கரையான்கள் கேட்க, ஆனா ஈசல் என்ன செய்து அப்படின்னு சொல்லி சொன்னா, தங்களுக்கு எப்பவுமே வந்து கரையான்கள் அடிமைகளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஈசல் வந்து கடித்து இந்த கரையான்களை வந்து எல்லாத்தையுமே வந்து கடிக்குது. நீங்கள் செய்வது அநியாயம் என்று வாதாடிய கரையான்களை ஈசல்கள் பாய்ந்து பாய்ந்து தாக்கின. அப்ப இந்த கரையான்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்கள் செய்யறது வந்து சரியான அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஈசலை பார்த்து கேட்க, ஈசல் என்ன செய்து கோபத்தால வந்து எல்லாத்தையும் வந்து பாய்ந்து பாய்ந்து எல்லாத்தையும் வந்து கடிக்குது. உங்களை போல நாங்கள் அற்ப கரையான்கள் அல்ல, நாங்கள் உங்களை விட எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள், சிறகு முளைத்தவர்கள் என்று பெருமை பேசின. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்க மாதிரி நாங்க சிறியவர்கள் அல்ல, உங்களவுக்கு இல்ல, உங்களை விட நாங்க அதிகமா வந்து பெரியவர்களாக இருக்கிறோம். அதாவது தங்களுக்கு வந்து சிறகு முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தங்களினுடைய பெருமைகளை வந்து இந்த ஈசல் வந்து ஈசல்கள் கரையான்கள் கிட்ட வந்து குறிப்பிடுது. அப்படியானால் நல்லது, நீங்கள் உயர்ந்தவர்களாகவே இருங்கள், நாங்கள் போய் வேறு வீடு கட்டிக்கொள்கின்றோம் என்று கூறிய கரையான்கள் அந்த புற்றை விட்டு புறப்பட்டன. அப்ப அவர் சொல்ல இதுக்கு கரையான்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி நீங்க உயர்ந்தவர்கள், நாங்க சிறியவர்கள், நீங்க பெரியவர்கள் ஆகிட்டீங்க, சரி அப்ப நாங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே போயிட்டு பெற்றுக்கொள்ளுங்க, நாங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு வீடை வந்து நாங்களே வந்து கட்டிக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த கரையான்கள் எல்லாம் தங்களினுடைய புற்றில இருந்து நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லி அந்த புற்றில இருந்து வெளியேறுகின்றார்கள். நீங்கள் போவதா, எங்களை விட்டா, அது நடவாது, நீங்கள் அடிமைகள், காலம் முழுக்க எங்களுக்கு அடங்கி கிடந்து உழைக்க வேண்டியவர்கள் என்று கூறிய ஈசல்கள் கரையான்களை தடுத்து தாக்க தொடங்கின. அப்ப நாங்க வந்து புறப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த புற்றில இருந்து வெளிவர அதுக்கு ஈசல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க போறீங்களா, அது எங்களை விட்டு நீங்க போறீங்களா, ஆனா இது வந்து நடக்காது, ஏன்னு சொன்னா நாங்க உயர்ந்தவர்கள், நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஈசல்கள் வந்து கரையான்கள் கிட்ட சொல்லுது. இவ்வாறு அது சொல்லி அந்த கரையான்களை வந்து அந்த புற்றுல இருந்து போக விடாம தாக்குறதாக வந்து குறிப்பிடுறாங்க. கொழுத்த ஈசல்களின் தாக்குதலுக்கு இலக்கான கரையான்கள் பல துடித்து இறந்தன, துடித்து இறந்தன. அப்ப இந்த கரையான்களை வந்து ஈசல்கள் என்ன செய்த அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியேறாம இருக்க அதன் மேல தாக்குதல் நடத்த, அது வந்து என்னது, சிலது வந்து இறந்து காணப்பட்டது. நாங்கள் போய்விட்டால் உங்களால் வாழ முடியாது, நாங்கள் போய்விட்டால் உங்களால் உணவு தேட முடியாது, அதுதான் எங்களை போக விடாமல் தடுக்கின்றீர்கள். அப்ப இதுக்கு வந்து
கரையான்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க உயர்ந்தவர்களா இருக்கீங்க, நாங்க அடிமைகளாக இருக்கிறோம். எதுக்கு அடிமைகளாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து உணவு தேடணும், அதுக்கு வந்து நாங்க தான் தேவை. அதாவது அடிமைகளை வைத்து தான் வந்து இந்த ஈசல்கள் வந்து உணவை வந்து பெற்றுக்கொள்ளுது. அப்ப நாங்க இருந்தாதான் வந்து நீங்க வாழ முடியும், நாங்க இருந்தாதான் உங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும். இதனாலதான் வந்து எங்களை வந்து நீங்க போக விடாமல் தடுக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கரையான்கள் வந்து ஈசல்களை பார்த்து வந்து கேட்குது. தன்மானம் இருந்தால் எங்களை விட்டு விட்டு நீங்கள் வாழுங்கள், வாழ்ந்து பாருங்கள் என்று எதிர்த்து பேசிய கரையான்களை ஈசல்கள் கடித்து குதறி இழுத்து நிலத்தில் தள்ளி ஏறி மிதித்தன. அப்ப உங்களுக்குன்னு தன்மானம் இருந்துச்சுன்னா எங்களை விட்டுட்டு நீங்க வாழுங்க, உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்களே பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த கரையான்கள் வந்து ஈசல்களை வந்து எதிர்த்து பேசுது. இவ்வாறு பேசும் போது ஈசல் என்ன செய்ததுன்னு சொன்னா, கரையான்கள் எல்லாம் பிடித்து அதை தாக்கி அதன் மேல வந்து ஏறி மிதிக்கின்றது. இவ்வாறு அந்த வீட்டில் வாழவும் முடியாது, ஓடி போகவும் முடியாது, கரையான்கள் பட்ட துன்பம் சொல்லில் அடங்காது. அப்ப இவ்வாறு சொல்ல இந்த கரையான்கள் வந்து அந்த வீட்டை விட்டும் போக முடியலை. இவ்வாறு வந்து அந்த ஈசல்கிட்ட இருந்து தங்கள் அடிமைகளாக பல்வேறு துன்பங்களை வந்து இந்த கரையான்கள் வந்து அனுபவித்து கொண்டிருக்கின்றது. தன்மானம் உள்ள கரையான்கள் எதிர்த்து நின்று செத்து மடிந்தன. எஞ்சிய கரையான்கள் அடங்கி ஒடுங்கி அடிமைகளாக உழைத்தன. அப்ப இவ்வாறு வந்து இந்த கரையான்கள் வந்து ஈசல்களை வந்து எதிர்த்து பேசும் போது நிறைய வந்து தாக்குதல்களுக்கு உள்ளாகிருச்சு. இதன் காரணமாக இந்த கரையான்கள் வந்து பல வந்து செத்துருச்சு. அப்ப எஞ்சி இருக்கிற கரையான்கள் என்ன செய்துச்சுன்னு சொன்னா, தாங்கள் வந்து ஈசல்களுக்கு எதிர்த்து பேசாம அவங்களுக்கே அடிமைகளாக அவங்க சொல்றத வந்து கேட்டுக்கொண்டு இந்த எஞ்சிய கரையான்கள் வந்து காணப்பட்டிருக்குது. ஈசல்களோ அப்பாவி கரையான்களின் உழைப்பை உண்டு கொழுத்து கிடந்தன, உல்லாச உலா வந்தன. காலம் ஓடியது, கோடை முடிந்தது. அப்ப இந்த ஈசல்கள் வந்து என்ன செய்திருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா, தாங்கள் வந்து கூட்டுக்குள்ள இருந்த அந்த அடிமைகளான கரையான்களை கொண்டுதான் வந்து தங்களினுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி செஞ்சிருக்கு. இப்ப இவ்வாறு வந்து காலங்களும் வந்து கடந்துருச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கோடை காலம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப கோடை காலம் முடிய அடுத்து வந்து மாறி மலர்ந்தது. தலை மலை கண்ட விவசாயி வயலுக்கு வந்தான். அப்ப கோடை காலம் வந்து முடிய மாறி காலம் வந்து ஆரம்பமாகுது. இந்த நேரத்துல யாரு வாரான்னு சொன்னா, விவசாயிகள் வராங்க. இப்ப விவசாயிகள் வந்து அவர்கள் அப்ப இந்த எங்க கூடு கட்டியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த விவசாய நிலத்துலதான் வந்து கூடு கட்டியிருக்கா. அப்ப இவ்வளவு நேரமும் வந்து கரையான் வந்து எங்க கூடு கட்டி எங்க புற்று அமைச்சிச்சு அப்படின்னு வந்து குறிப்பிடவே இல்லை. இப்ப இனிதான் வந்து அந்த புற்றை எங்க வந்து அதுகள் வந்து அமைத்திருக்குது அப்படின்னு வந்து குறிப்பிடுவார்கள். வரம்பு கொத்தி மண் வைக்க தொடங்கினான். வயல் வெளியில் நான்கு வரம்புகளின் சந்திப்பில் கோபுரம் போல எழுந்து நின்ற புற்றினை கண்டான். அப்ப எங்க அமைந்திருக்குன்னு சொன்னா, தங்களினுடைய வயல்ல வந்து வரம்பு வச்சிருக்கிறாங்க. அந்த வரம்புகளுக்கு இடையிலதான் வந்து இந்த கோபுரம் போன்ற ஒரு வீட்டை, அந்த புற்றை வந்து இந்த கரையான்கள் வந்து அமைத்திருந்ததை வந்து இந்த விவசாயி வந்து பாக்குறாரு. அடடா, எப்போது இந்த புற்று எழுந்தது என்று வியந்தான். எத்தனை பாம்புகள் இந்த புற்றில் இருக்குமோ என்று பயந்தான். அடுத்த கணம் மழை பெய்து இழகி போயிருந்த அந்த புற்றை அவனது கூரிய மண்வெட்டி பதம் பார்த்தது. அப்ப அடடா, இந்த இவ்வளவு பெரியதாக இந்த புற்று இருக்கு, இந்த புற்றுல வந்து எத்தனை பாம்பு இருக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லி இந்த விவசாயி வர, ஆனா அந்த மலையில வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த இது வந்து மழை நீர் வந்து அந்த புற்றுல வந்து பட்டதுக்கு அப்புறம் அந்த மண் வந்து லேஸ் ஆகிடும். அப்ப இவர் வந்து அந்த மண்வெட்டியால வந்து அந்த புற்ற வந்து கிளறுறாரு. தமது வீடு சிதைப்படுவதை உணர்ந்த அடிமை கரையான்கள் அந்த வீட்டின் நிலவரைகளில் ஓடி ஓடி ஒளிந்தன. அப்ப இவ்வாறு அவர் அந்த மண்வெட்டியை கொண்டு அந்த புற்ற வந்து உடைக்கும் போது அந்த அடிமைகளாயிருந்த கரையான்கள் என்ன செய்த அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் வந்து அவங்க அமைத்த அந்த அறைகள் வந்து நிலவரைகள். அப்ப அந்த நிலவரைகளுக்குள்ள ஓடி ஓடி என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. இதை கண்ட ஈசல்கள் பயந்தாங்கோழிகளே என்று பரிகசித்தன. நீங்கள் ஓடி நிலவரைகளில்
பதுங்கிக் கொண்டால் தப்பித்து விடுவீர்களா? அப்ப அந்த ஈசல்கள் என்ன செய்த என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்கெல்லாம் வந்து பயந்தாங்கோழிகள், இப்படி அவன் வந்து மண்ணை வந்து இடிக்கும் போது நீங்க போயிட்டு இந்த நிலவரைகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா வந்து நீங்க வந்து உயிரோட இருப்பீங்களா அப்படின்னு வந்து அது நினைக்குது. நீங்க தப்பிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி ஈசல் வந்து கேக்குது. அந்த கூரிய மண்வெட்டி நிலவரைகளையும் தகர்த்து பாயும் என்று சிரித்த ஈசல்கள் சிறகுகளை அசைத்த வண்ணம் எழுந்தன. இப்ப ஈசலுக்கு வந்து சிறகுகள் இருக்குது, அதனால அதை என்ன செய்யணும்னு சொன்னா பறந்து போயிடும். ஆனா கரையான்களுக்கு வந்து சிறகுகள் முளைக்காததால தாங்கள் வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈசல்கள் நினைத்து ஈசல்கள் வந்து கரையான்களை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கின்றது. கரையான்களே, நீங்கள் அழிந்து போக வேண்டியதுதான். சிறகுகள் இருந்தால் எங்களை போல பறந்து தப்பித்து கொள்ளலாமே. பாவம், என்ன செய்வீர்கள்? அப்ப இந்த ஈசல்கள் என்ன செய்யுது, கரையான்களை பார்த்து சொல்லுது, நீங்களும் உங்களுக்கும் வந்து எங்களை போல சிறகுகள் இருந்திருந்தா நீங்களும் எங்கள் மாதிரியே வந்து தப்பித்து போயிருக்கலாம். உங்களுக்கு தான் வந்து சிறகுகள் இல்லையே, நீங்கள் பாவம், என்னதான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஈசல்கள் வந்து கரையான்களை பார்த்து கேட்குது. இப்போது சொல்லுங்கள், யார் உயர்ந்தவர்கள், நாங்களா நீங்களா? இதோ பாருங்கள், நாங்கள் பறக்கின்றோம், உயர உயர பறக்கின்றோம் என்று ஆரவாரித்தவாறே ஈசல்கள் எல்லாம் பறக்க ஆரம்பித்தன. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியுதான் நீங்கள் உயர்ந்தவர்களா நாங்கள் உயர்ந்தவர்களா அப்படின்னு சொல்லி அந்த கேள்விய வந்து இந்த ஈசல்கள் வந்து கரையான்கள் கிட்ட வந்து கேக்குது. இப்ப நாங்க வந்து எங்களுக்கு சிறகுகள் இருக்கனால நாங்க பறக்க போறோம், நாங்க வந்து உயர உயர பறப்போம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட வந்து அந்த கரையான்களை பார்த்து ஈசல்கள் வந்து குறிப்பிடுது. இருண்டு வந்த மலை சோவென பொழிய ஆரம்பித்தது. விவசாயி மண்வெட்டியை தூக்கியவாறே வீட்டை நோக்கி ஓடினான். அப்ப மழையும் வந்து இரண்டு வந்துருச்சு, அப்ப மழை பெய்யுது. இவ்வாறு மழை பெய்தோடன விவசாயி என்ன செய்தாரு, அதை புற்றை வந்து அழித்து கொண்டு இருந்த அந்த வேளையில மழை வந்ததால அவர் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு தன்னோட வீட்டுக்கு வந்து போயிட்டாரு. பறந்த ஈசல்கள் மழையிட்பட்டு சிறகொடிந்து விழுந்தன. எஞ்சிய ஈசல்களை பருந்தும் குருவிகளும் கவ்வி விழுங்கின. சிறகொடிந்த நிலத்தில் விழுந்து நகர்ந்த ஈசல்கள் கொக்குகளுக்கும் கோழிகளுக்கும் இரையாகின. அப்ப இந்த கரையான்கள் வந்து எப்படி போவோம்னு தெரியாம நிலவரைகளுக்குள்ள ஓடி ஒளிந்து கொண்டு இருந்துச்சு. ஆனா ஈசல்கள் என்ன செய்துச்சு, தங்களுக்கு சிறகுகள் இருக்குது, தாங்கள் வந்து உயர உயர பறப்போம் அப்படின்னு சொல்லி பறந்துச்சு. ஆனா மழை வந்துருச்சு. அப்ப இவ்வாறு அந்த பறக்கும் போது இந்த ஈசல்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மழை பட்டு சிறகு இழந்து சில ஈசல்கள் வந்து இறந்துருச்சு. அதே மாதிரி எஞ்சிய ஈசல்களை வந்து பருந்தும் குருவிகளும் வந்து கவி கொண்டிருச்சு. மீதி இருந்த அந்த நிலத்துல விழுந்த அந்த சிறகுகளை வந்து கோழிகளும் அதே மாதிரி கொக்குகளும் வந்து இந்த ஈசல்களை வந்து உண்டுருச்சு. மழை ஓய்ந்தது, இருள் கலைந்தது, ஒளி பிறந்தது. அந்த கரையான்கள் புதிய இடத்தில் புதிய கோபுரத்தை கட்டி கொண்டிருந்தன. அப்ப இந்த ஈசல் எல்லாம் இறந்ததுக்கு பிறகு திரும்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, மழை வந்து நின்றுச்சு. அப்ப மழை நின்றதுக்கு அப்புறம் வந்து அந்த இருளும் வந்து கலைந்தது. இதுக்கு பிறகு அந்த கரையான்கள் என்ன செய்துச்சுன்னு சொன்னா, இன்னொரு ஒரு புதிய இடத்துல வந்து அவர்கள் தங்களுக்குரிய வீடை வந்து கோபுரமாக அமைத்து கொண்டாங்க. ஆனா இதே நேரம் ஈசலுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, தங்கள் பறந்தாங்க, ஆனா யாருமே வந்து உயிரோட இல்லை, எல்லாமே வந்து மழையின் காரணமாக எல்லாமே வந்து இறந்துட்டாங்க. ஆனா கரையான்கள் மட்டும் உயிரோட இருக்குது, அது மீண்டும் வந்து இன்னொரு இடத்துல தங்களுக்கு தேவையான வீட்டை வந்து கோபுரம் போல அமைத்து கொண்டது. உழைப்பு உழைப்பு, அதுதான் புதுமையின் பிறப்பு என்று அவை பாடிக்கொண்டிருந்தன. அப்ப இவர் வந்து இந்த கரையான்கள், அதாவது எப்பவுமே வந்து அதாவது பார்த்தோம்னு சொன்னா, அது அந்த கரையான்களை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த ஈசலும் கரையானும் வந்து ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் சிறகு வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தங்களினுடைய இனத்துல இல்லாதவர்கள் போல பாகுபடுத்திதான் வந்து இந்த ஈசல்கள் வந்து பார்த்துச்சு. ஆனா கடைசியில நேர்ந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஈசல்கள் தான் வந்து எல்லாமே இறந்துருச்சு. ஆனா கரையான்கள் வந்து எல்லாமே உயிரோட இருந்துட்டு தங்களினுடைய நல்ல மனதுக்கு தான் வந்து அந்த மழையும் வந்திருக்குது. அதனாலதான் வந்து அந்த விவசாயம் வந்து தன்னோட மண்வெட்டியில வந்து அந்த வீட்டை வந்து அழிக்காம எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. அப்ப கடைசியில வந்து இந்த கரையான்கள் தான் வந்து உயிரோடு இருந்திருக்கு, ஆனா ஈசல்கள் வந்து எல்லாமே இறந்துருச்சு. அப்ப இதுதான் வந்து இந்த கதையில வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க.
அப்ப இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்து வர அழக வந்து நாம அடுத்த வகுப்புல வந்து தொடர்ந்து படிப்பார். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.